வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ், நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஷேமஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும் ஷேமஸ் கிட்டே அப்படின்னு கேட்டால், நூற்றில் நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேமஸ் வந்து தீம் மியூசிக் பிடிக்கும் சாமி. இப்போ இதில் கூட ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஓல்டு தீம் மியூசிக்கே மாறினார். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அது ரொம்ப நல்லா இருந்தது, அது கேட்கறதுக்கும் அது அவருடைய என்ட்ரன்ஸுக்கும் நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் அவருடைய செகண்ட் மியூசிக்கும் பார்த்திங்கன்னா குட், நல்லா இருந்தது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் தேர்ட் டைம் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இடியை தூக்கி வச்சானுங்க. ஷேமஸுடைய பழைய இன்ட்ரோ தீம் மியூசிக்கை தூக்கி குப்பையில் போட்டுட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து ஒரு தீம் மியூசிக் கொண்டு வந்திருக்கானுங்க. இது கேட்கறதுக்கு ஓகே குட், நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது. ரொம்ப சூப்பரு, வேறு லெவலு, அட்டகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியல. அது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறது புது மியூசிக் வேண்டாம், ஷேமஸுக்கு பழைய மியூசிக்கே போதும். இப்போ சின்ஸ்கே நக்கம் போகலாம், சமீசேனுக்குலாம் எப்படி கொண்டு வந்தீங்களோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. டபிள்யூபி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பழைய தீம் மியூசிக்கை ரீமேக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதே தீம் மியூசிக்கில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க. நம்ம ரிக்கோ ஷீட்டுக்கு, சின்ஸ்கே நாக்கமோராக்கு, இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸுக்கு கொண்டு வருவானுங்க. ஏன்டா பழைய மியூசிக்கே நல்லா தான் இருந்தது, ஏன்டா அப்படி மொக்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறம் தான் பழைய மியூசிக்கே கொண்டு வரானுங்க, இப்போ சாமிசேனுக்கு இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டபிள்யூபிள்யூ வந்து ஷேமஸுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. இது என்னத்தை சொல்லணும்னு எனக்கும் தெரியல. இந்த தீம் மியூசிக் நல்லா இருக்குது, பட் ஆனால் பெட்டர் தென் பழைய மியூசிக் மாதிரி இல்லை. இது என்னுடைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடப்பியர்ஸ் வந்து இன்றைக்கி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கும் ட்ரூம் மார்க்கிண்டருக்கும் மேட்ச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஏன் தெரியுமா, அவர் ஒரு விதிமுறை போட்டார், அந்த விதிமுறைக்கு ட்ரூம் மார்க்கிண்டர் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ மார்க்கிண்டர் வந்து ரெஃபரீஸ் கிட்ட பார்த்திங்கன்னா அப்பாலஜி கேட்கணும், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்கய்யா நான் பண்ணது தப்பு, இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவருடைய சஸ்பென்ஸை நம்ம ஆரம்பியர்ஸ் வந்து எடுப்பார். அப்போது சம்மர் ஸ்லாமில் ட்ரூ மார்க்கிண்டரை கூட எடுப்பார். ஏமா நீ சஸ்பெண்ட் ஆகிட்டப்பா, கண்டிப்பாக இப்படி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் ட்ரூ மார்க்கிண்டர் பார்த்திங்கன்னா மெதுவனா அப்பாலஜி கேட்குறேன், நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ரெஃபரீஸோடைய சட்டையை பிடிச்சிருப்பார். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்திருப்பார். ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ட்ரூ மார்க்கிண்டர் செத் ரோலன்ஸ் ட்ரூ மார்க்கிண்டருக்குள்ளே ட்ரிபிள் ட்ரெட்டாக தான் ஒரு ஃபியூட் கொண்டு போக போகிறாங்க அப்கமிங் ஷோலன்னு. ஸோ அதுக்காக ஒரு ஸ்டார்டிங்கான போயமாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ ஆரம்பிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ஆக் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து வராரு. சிஎம் பங்குக்கும் ட்ரூ மார்க்கிண்டருக்கிற அந்த அவருக்க முடியாத முதிர்ச்சியே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கழுத்த போகிறாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக சிஎம் பங்கு வந்து அவருடைய ஒப்பீனியனை சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் வீக் சிஎம் பங்கு வர்றது ட்ரூ மார்க்கிண்டருக்கும் சிஎம் பங்குமான சம்பர் மேட்ச் ஓகேயா, இல்லாட்டா அவருடைய கருத்துக்கள், இப்போ அவருக்கு இன்ஜுரி இருக்குன்னு சொன்னார் அதனால் தண்டை விட மாட்டேன்னு சொல்வார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து சொல்ல போகிறாரு. அதே அருணாக்கு ட்ரூ மார்க்கிண்டரும் வராரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன, டாம் அண்ட் ஜெரி விளையாட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தள்ளி நின்றாலே இவர் ஆளுத்துக்கு ஸ்மேட்டோவில் மிதிப்பான். ட்ரூ மார்க்கிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட வாயிலிருந்து ரத்தத்தெல்லாம் வர வச்சாரு, அடுத்த வாரம் லிங்கத்தை வர வைப்பார் பொழுது. அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரா கூஸ்பம் ஆஃப் த மண்டே நைட்டாக நடக்குதேன். ட்ரூவையும் செத்ரு சிஎம் பங்கையும் நேருக்கு நேரில் விட்டால் கடைசியில் என்ன ஆகும், சண்டை தானே. ரியா ரஃபலே வந்து இன்றைக்கி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் லீவ் மோகன் கூட எனக்கு மேட்ச் வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மேட்சை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, போஸ்டர் கார்டு கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ரொம்ப பெரிய திருப்பு முனையாக இருக்க போகிறது டாமினிக் மிஸ்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மேட்சை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக்கிங் பண்ண பிளானில் நடக்கலை, ஏன்னா ரியா ரஃபலே கிட்ட இப்போ சாம்பியன்ஷிப் இல்லை, அது லீவ் மோகன் கிட்ட போயிட்டு பஸ் ஸ்டில் அதை குக் பண்ணி தான் இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஸ்டோரி லைன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இப்போ ஃபுல் ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு டாமினிக் மிஸ்ட்ரியோ லீவ் மோகன் கிட்டே இருக்குது. இந்த மேட்சில் ஏதாவது ஒரு முறையில் இப்போ ரியா ரஃபலேக்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ, இல்லை இந்த மேட்சில் கண்டிப்பாக ரியா ரஃபலே இருக்கிறதுனால டாமினிக் மிஸ்ட்ரியோ சமஸ்லாமுக்கு வருவார். கூட இருக்கும்போது எப்பப்போ பார்த்தீங்கன்னா ரியா ரஃபலே மேட்ச் இருக்கும்போது டாமினிக் மேலே கெட்டி பிடிச்சி உமா கொடுக்குற மாதிரி இந்த செக்மெண்ட்லாம் நடக்கல, அப்போ அது நடக்கும்போது ரியா ரஃபலே டைக் டே வர்ஷன் ஆவாங்க, அதை பயன்படுத்திட்டு ரோல் ஆஃப் முறையில் வின் பண்ணால் கூட லீவ் மோர்கனுக்கு டாமினிக் மிஸ்ட்ரி ஏதோ ஒரு முறையில் ஹெல்ப் பண்ணிட்டார்னு இருந்துரும்ல. அப்போது அந்த லீவ் மோர்கன் ரியா ரஃபலே டாமினிக் மிஸ்ட்ரிக்கு ஸ்டோரிலின் ஸ்டில் கண்டினியூ ஆகும். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லீவ் மோர்கன் பக்கம் டாமினிக் மிஸ்ட்ரியை சேர்ந்து பேர்வார் போடுறது. ரியா ரஃபலே இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் டன் கேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் ரியா ரஃபலே தனியாக போயிடுவாங்க போல இருக்குது. ஆனால் லீவ் மோர்கன் டாமினிக் மிஸ்ட்ரியோ அது ஒரு குஜாலான ஒரு விஷயமா இருந்தாலும்
ரியா ரிப்ளை, டாமினிக் மிஸ்ரியோ, அந்த காம்பினேஷன் பற்றினா யாராலையும் நிரப்ப முடியாது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா. பட் இருந்தாலும் லீ மோர்கன் இந்த டாமினிக் மிஸ்ரியோ சேர்ந்துட்டா என்ன, அனல் பறக்கும் முத்த காட்சிகள் தான் வாரம் வாரம், அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் போயிட்டுன்னு வைங்களேன், தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம ரேமஸ்ரீயோலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார், மகனே ஜம் ஜம்மு நடிடான்னு சொல்லுவார். ஏன்னா அவர் பொண்ணு 18 வயசு கூட ஆகலை, பிரிமர்ஃபி கூடலாம் கிசிங் பண்ண வச்சார்ல டபுள் மீன் ஷோவில். ஃபைனலி இணை நடந்த மண்டே நைட்டால் தான் டீம் இது தான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிட்டாரு போடாலஸு. போடாலஸ் பார்த்தீங்கன்னா இணை நடந்த மண்டே நைட்டால் அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது அவர் டீமை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருப்பார். அதுக்கு முன்னாடி ஏறிக்கிறவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எமோஷ்னல் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு, அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு ஒடுக்கிற மாதிரி இருந்தது. என் நண்பன் இல்லை ப்ரோடிலேயே சொல்லியிருப்பார், பிரேவேட்டை சொல்லியிருப்பார், இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆளை நடந்தது. அதே மாதிரி போடி ரீடி சொல்கிற ஏ அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு ஹோலஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒயிட் சிக்ஸ் டீம் வந்திருப்பாங்க. ஸோ அங்கு ஹவுடியாக இல்லாமல் போர்டு ஹோலஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காட்சி கொடுத்துருப்பாரு. எப்படி பிரே ஒயிட்டுக்கு ஃபீண்டு பிரே ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் இருக்கும், அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, கிரீட் பிரதர்ஸ் கூட ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஜாக்கபால் பேசிகிட்டு இருந்தார்ல, அந்த பாண்டிங் இது தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கிரீட் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜாக்கபால் கூட சேர்ந்துட்டாங்க, இவங்க ஒரு முன் யூ டீம் ஆகிட்டாங்க. ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவியர் ரோடு கூட டேக் டீமாக இணைந்து கேரியன் கிராஸ் டீமை எதிர்கொள்வதற்கு பார்ட்னராக இருப்பேனே தவிர்த்து ஓம் கூட நான் வந்து பார்ட்னர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிஎஸ் விலகி போயிட்டார். இதுக்கப்புறமா ஓடிஎஸ்க்கும் ஜேக்கபிலுக்கும் ஒரு தனி ஸ்டோர்லைன் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி அங்கிள் ஹோடி கூட ஒரு ஸ்டோர்லைன்னு, எத்தனை ஸ்டோர்லைன்னு தெரில. ஆமாம், சமஸ்தலம் எப்படி மேட்ச் வைப்பானுங்க, சிக்ஸ் மேன் மேட்சாக வைப்பானுங்களா இல்லாட்டா இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைப்பாங்களா? அங்கிள் ஹவுடிக்கும் ஜேக்கபிலுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கணும்ப்பா, அதுதான் உண்மையிலே நல்லாயிருக்கும். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் டேமி பீஸுக்கும் நடக்கிற மேட்சில் பார்த்தீங்கன்னா டேமி பீஸை நம்ம குந்தர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கான மாதிரி காட்டுறாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு பேப்பரையும் பார்த்தீங்கன்னா தன்னோடய சாம்பியன்ஷிப்பை தோக்காமல் எல்லாத்தையுமே வீழ்த்திட்டு வர்றாரு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஸ்டோமன் கூட அவர் கூட ஒரு மேட்ச் வச்சாங்க. இந்த மேட்சில் ரொம்பவே சுலபமாக சோக்ஸ்லாம் போட்டு பிரான்ஸ் ஸ்டோமனே வீழ்த்தினார். இப்போ பிரான்ஸ் ஸ்டோமன் ஒரு மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டரே குறுகிய நேரத்தில் வீழ்த்திட்டார் அப்படிங்கிறதுனால டேமி பீஸை பெருசாக பார்ப்போம். அதே மாதிரி குந்தரனை பக்கத்தில் நிற்கும் போது அவருடைய நெஞ்சிலே அறவே அறல, அது அறையும் போது இவர் திருப்பி அடைஞ்சார். குந்தருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டேமி பீஸ் பண்ணார். ஸோ டேமி பீஸ் வந்து ஒரு டஃப்பான காய் தான் அப்படிங்கிறத பெருசாக காட்டும் விதமாக டபிள்யூபி இந்த மாதிரி பண்ணது உண்மையிலே வரவேற்பு தகுந்த விஷயம். ஆரம்பத்தில் டேமி பீஸ்கிட்ட வேர்ல்டு வெச் சாம்பியன்ஷிப் போகும்போது நடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா இன்றைக்கி குந்தர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ஓட்ட இருக்கிறதுனால மரியாதை இல்லாமல் போயிருச்சு, மதிப்பே இல்லாமல் போயிட்டு. ஆக்சுவலி அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையிலேயே டேமி பீஸ் இருக்கும்போது அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக தான் இருக்குது, அதுக்கான மதிப்பாக டேமி பீஸ் பண்ண தான் செய்கிறாரு. உண்மையிலேயே செமையாக பண்ணுறாருங்க. இன்றைக்கெல்லாம் மேட்ச்லாம் நல்லா இருந்தது, ப்ரோமோ கட்டாக இருக்கட்டும், அவருடைய கேரக்டர் எது இல்லைன்னு நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஜட்ஜ்மெண்டோடைய ஹெல்ப்பு நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபின்பாலர் நம்ம டேமி பீஸ் வந்து பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து டைட்டில் ரைடிங்னு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காரு. அதுலேயும் 100வது நாளை கடந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை தன்னை டாம் கிட்ட பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிட்டது பெரிய விஷயம். சிஎம் பங்கு தேவசன் சொல்லிட்டு பெரிய பெரிய டஃப்பான ஆப்பனன்லாம் வந்தாங்க, சத்ரோன்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வீழ்த்திருக்காருனா பெரிய விஷயம் தானே. சரி, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் டேமி பீஸுக்கும் ட்ரூக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. அந்த மேட்ச்சில் எப்படி அவர் ஃபியூச்சர் சொல்ல முடியும், ஒருவேளை இந்த மேட்ச்சில் குந்தர் தோற்று போயிட்டார்னா டேமி பீஸையும் நம்ம ரோமன் ரைட்ஸ் மாதிரி ஒரு இதாக காட்டலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ஓஹோ இவர்கிட்ட இருந்தும் சாம்பியன்ஷிப்பை பிடுங்க முடியாது போல இருக்குது, ரொம்ப டஃப்பான ஆளாக இருக்குது அப்படிங்கிற கேரக்டர் பண்ணலாம். பட் ஆனால் குந்தருக்கு வீக்லி வீக்லி ப்ரொமோலாம் ஓட்ட விடுறதை பார்த்தா குந்தர்கிட்ட டைட்டில் கொட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண வைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வருடம் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை யார் வின் பண்ண நல்லாயிருக்கும் தோணுதோ அவங்களோட பேரை மறக்காமல் ஒன் மாதத்தில் கால் பண்ணிக்கோங்க. நம்ம ஜே ஓசோ பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளை கரெக்ட் பண்ண போகிறாரு, கரெக்ட் பண்ணதுக்காக ஃபோன் நம்பர்லாம் கேட்டு ரூமுக்கு வரட்டாலாம் கேட்டிருக்காரு. ஸோ இது இந்த வாரம் நாள் நடந்தது. ஸோ இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். ரியா ரிப்ளையும் இது ஜே ஓசோ பேர் கேட்டோன்னா கொஞ்சம் சிலுக்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. இதை பற்றி தெளிவாக நம்ம ரஸ்லிங் கிங் 2 ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன்.